லெட்டர் எழுதிட்டேன், இன்னும் பதில காணும். இன்னும் ஏன்டா அடம் பிடிக்கிற, விட்டுற. விட மாட்டேன்டா. 99 லெட்டர் என்ன, 99 வயசானாலும் விட மாட்டேன். கைமுருகு கைமுருகு சுண்டல் சாப்பிடுறியா? வேணாண்டா. வேணாமா? சரி, ஒரு பட்டலம் கொடுப்பா. ரெண்டு பட்டலம் வாங்கிக்கிறேங்க சார். அட போது, ஒண்ணு கொடுப்பா. என்ன அவன் கிண்டலா போச்சு? அம்மா எவ்வளவு? 30 தான் சார். என்ன சுண்டலா சுரண்டலா? சுண்டல் சார். ஏற்கனவே பொட்டலம் போட்டு வச்சிருக்க, நீ குழந்தையா இருந்து போய் கட்டினதா? புது சுண்டல் சார். புது சுண்டல். நீ இந்த லெட்டர் எல்லாம் எழுதி வீணாக்குன நேரத்துல ஹைகோர்ட் வாசல உட்காந்து பத்திரம் எழுதினீங்கன்னா 4 காசாவது சம்பாதிச்சிருக்கேன். அப்படிலாம் சொல்லாதமா. நம்ம 98வது லெட்டர் இருக்க பாறைய தொலைக்கிற மாதிரி இதயத்தையே தொலைச்சு ரத்தம் வர மாதிரி எழுதிருக்கேன். லெட்டர் பேனால எழுதினியா இல்ல கத்தியில எழுதினியா? சச்சா, இந்நேரம் அந்த லெட்டர் அவ கையில கிடைச்சிருக்கும். அதை அவ படிச்சு முடிச்சிருப்பான். நீ எழுதுனது லெட்டரா இல்ல ராமாயணமா? கவிதை மாதிரி 10 லைன் தான், நெத்தியில அடிக்கிற மாதிரி. எல்லா லைனையும் படிச்சு 1 hour திங்க் பண்ணணும். கேட்டா நீயே அசந்துருவ. எங்க சொல்லு, நான் அசர்றேன். அன்பே உமா, அன்று என் இதயத்திரையில் உன்னை ஈஸ்ட்மன் கலரில் எடுத்த போட்டோ இன்று என்லார்ஜ் ஆகி மவுண்ட் ரோடு பேனர் அளவிற்கு வளர்ந்து விட்டது. உனக்காக நான் எத்தனையோ இரவுகளை வைகுண்ட ஏகாதேசிகளாக்கி வாழ்ந்து வருகிறேன். இதுவரை நான் உனக்கு எழுதின கடிதங்களால் என் பால் பாயிண்ட் பேனாக்களில் ரீஃபில்கள் தான் மாறியதே தவிர உன் மனம் ஏனோ மாறவில்லை. அது என்று மாறும் என்று மாடிப்படிகளில் மணிக்கணக்கில் தவம் இருக்கும் உன் அன்பு பிரபு. இதை பிற உங்கள்கிட்ட கிடைச்சது முண்டாம். இதுலதான்டா சுண்டல்கார சுண்டலே கொடுத்தா. நீ காதல் மனக்கு எழுதின கடிதாச்சு, என்ன மனக்கு திரும்பி வந்தாச்சு. வாட் அன் இன்சல்ட். நீ ஒண்ணு பண்ணிருக்கலாம், இந்த லெட்டர் எழுதி டைரக்டா சுண்டல்காரே கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் போஸ்டேஜ் ஸ்டாப் ஆகும் மிச்சம். இதுல ஒரு வேடிக்கை பாத்தியா, இந்த 98வது லெட்டர் தான் சுண்டல்கார மூலமா கிடைச்சிருக்கு. மிச்சம் எல்லாம் எங்க இருக்கோ? கொஞ்சம் இரு, முருங்க இருக்கு, வாங்கறதுதான் கிடைக்கும். கேட்பரி சாக்லேட், இந்த லெட்டர் உமா டீச்சர்ட்ட கொடுத்துரு. கிடைக்குது. உங்க பதில்? பிளீஸ் கொஞ்சம் நில்லுங்க. இனிமே எங்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த லெட்டரும் வராது. ஒரே ஒரு தந்தி மட்டும்தான் வரும். தயவு செய்து அதை மட்டும் பிரிக்காம இருந்துடாதீங்க. ஏன்னா நான் செத்து போனது உங்களுக்கு தெரியாமே போயிடும். எனக்கே பாவமா போச்சு. அவன் செய்ய எனக்கு புரியவே இல்லடி. புரியாம இருக்க இது ஒண்ணு புதிர் இல்லடி. அவன் மேல அளவுக்கு மீறி பிரிய வச்சிருக்கான். உன் உயிருக்குயிரா காதலிக்கிறான். அதனாலதான் அடியையும் வாங்கிட்டு அமைதியா போயிட்டான். அதுதாண்டி புரியலங்கிற, அவன் என் மேல பிரியப்பட்டு காதலிக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? எதையுமே எதிர்பார்க்காம வரத்துக்கு பேர் தாண்டி காதல். நாம ஏதாவது செஞ்சுதான் பிரிய வருதுனா அதுக்கு பேரு கல்யாணம். என்னடி அப்படி பாக்குற, நடைமுறையில நடக்கிறதா சொல்ற?